back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட்டிங் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க முன்னாடி ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றேன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட்டிங் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எடிட் பண்ணால் நம்ம அலைக் மோஷன் ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அலைக் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கறதுனா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் 9:16 ரேஷியோ 1080 பிக்சல் 60 FPS அண்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு HUE ஷிஃப்ட்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துக்கோங்க. எண்ட் அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்துட்டு 2 × 3 × டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹண்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட் கேட்கும், காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வேணுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து லோவரில் வைக்கிறது, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உங்கள் சேனல் நேமோ என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அலைக்மெண்ட் வந்து சென்டர் அலைக்மெண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சைஸ் வந்து 28 வச்சுருக்கேன். கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கீழக்க வந்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டையுமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரமும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் ஸ்ட்ரோக்கை எனேபிள் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து நீங்கள் பிளாக் கலர் இல்லாமல் வேறு ஏதாவது கலர் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. கலரை வந்து சேஞ்ச் ஆகும்னா ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து வேறு கொடுத்துக்கணும். திரும்ப ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு வந்து போய்க்கோங்க. போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டரோ இல்லை ஏதாச்சும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த ட்ராயிங் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹார்ட் அண்ட் ஹேரோ ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அலைக் மோஷனில். ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இதோட சைஸை வந்து நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. அதில் ட்ராயிங் அண்ட் எஜஸில் போயிட்டு ட்ராயிங் ப்ரோக்ரஸ் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய் அதோட கலரை வந்து ஹேஷ் கலரில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் வெளியில் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய்க்கோங்க. அதில் வந்து இங்க் பெயின் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கீழிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அந்த சர்க்கிளோட வேல்யூ, தேர்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து வேறு ஏதாவது கொடுத்துக்கோங்க. வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க அந்த ட்ராயிங் ப்ரோக்ரஸை கிளிக் பண்ணி எண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 செகண்டில் ஒரு அனிமேஷன் கீ. அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, சப்போஸ் ஒரு 30 செகண்ட்னா ஒரு 27 செகண்டில் வந்து அந்த அனிமேஷன் கீ வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து 0 இருக்கணும். லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து 100ல் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து வந்து ட்ராயிங் வர மாதிரி இருக்கும், ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோ ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஆடியோ வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் மெயினாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஹார்ட் அண்ட் ஆரோ ஃபாண்ட்டை வந்து உங்கள் அலைக் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். அதாவது லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக வரும். அந்த ஜிப் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கேட்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது நார்மல் ஃபோல்டருக்கு வந்துடும். இப்போ வந்து உங்கள் அலைங் மோஷன் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இம்போர்ட் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபாண்ட் வந்துட்டு உங்களுடைய அலைங் மோஷனில் வந்து ஆட் ஆகிடும்.
இப்போ வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பை பை.